தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் மெயின் எக்ஸாம் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி 6th டென்த் வரைக்கும் கேட்பாங்க. இந்த 6th டென்த் வரைக்கும் கேட்குற கொஸ்டின் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சேனலில் 6th, 7th, 8th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 9th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 9th இந்த வீடியோ செகண்ட் பார்ட்டு. சரி ஓகே, நீங்கள் சேனலுக்கு புதிய வரம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரியா பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பாரதியார். ரெண்டாவது குவஷ்சன், பாரதியார் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம். மூணாவது, பாரதியார் பிறந்த ஆண்டு 1882 டிசம்பர் 11. ஓகே, இந்த மாதிரி பாரதியார் பாரதிதாசன் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு பாரதியார் பாரதிதாசன் ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ அங்கே கார்டில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த குவஷ்சன், பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மாள். பாரதியாரின் துணைவியார் செல்லம்மாள். பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. இதுதான் வந்து அவர் எழுதிய நூல்கள். பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. ஓகே, ஏழாவது குவஷ்சன், பாரதியார் மறைந்த ஆண்டு 11/9/1921. எட்டாவது குவஷ்சன், பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கத்தை கொண்டுள்ளது? 5. பாஞ்சாலி சபதம் 5 சருக்கத்தை கொண்டுள்ளது. ஒன்பதாவது குவஷ்சன், பாஞ்சாலி சபதத்தில் உள்ள 5 சருக்கங்கள் என்னென்ன? சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துயிலுறுத்தல் சருக்கம், சபதச் சருக்கம். அடுத்தது பத்தாவது குவஷ்சன், பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 412. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 412. சுதேச மித்திரன், இந்தியா முதலிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் பாரதியார். பாரதியார் யார், எந்தெந்த இதழின் ஆசிரியர் கேட்பாங்க? சுதேச மித்திரன், இந்தியா. 12வது குவஸ்டின், பாஞ்சாலி சபதம் ஒரு குறுங்காப்பியம். பாஞ்சாலி சபதம் ஒரு குறுங்காப்பியம். 13வது குவஸ்டின், அத்தினாபுர மன்னன் துரியோதனன். அத்தினாபுர மன்னன் துரியோதனன். 14வது குவஸ்டின், கொம்பினை ஒத்த மடைப்பிடியோடும் கோழியின் கெய்தி விருந்து கழிக்க, இக்கூற்று யாருடையது? திருதராற்றிரர். கொம்பினையொத்த மடப்பிடியோடும் கூடியும் கெய்தி விருந்து கழிக்க, இக்கூற்று யாருடையதுன்னா திருதராட்டிரன். ஓகே, 15வது குவஷ்சன், மடப்பிடி என்று அழைக்கப்படுவர் பாஞ்சாலி. மடப்பிடி, இந்த குவஷ்சன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மடப்பிடி, மடப்பிடினா பாஞ்சாலி. அடுத்தது, இச்சொயில் இடம்பெற்றுள்ள சருக்கம் சூழ்ச்சி சருக்கம். நெக்ஸ்ட்டு, துரியோதனின் தம்பி விதுரனன். துரியோதனின் தம்பி விதுரன். ஓகே, 19வது குவஷ்சன், மதுர மொழியில் குளஞ்சங்கள் பேசி மன்னனொடுத்த மாளிகை சேர்ந்தார். இத்தொடரில் குளஞ்சங்கள் பேசி என்பதனை பொருள் என்னென்னா நலன் கேட்டு. குளஞ்சங்கள் பேசி என்றால் நலன் கேட்டு. தமிழுக்கு தொண்டு செய்வேன் சாவதில்லை என்று கூறியவர் யாரா? தமிழுக்கு தொண்டு செய்வோன் யாருமே சாவதில்லை என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வேன் சாவதில்லை அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன். ஓகே, துரியோதனின் தந்தை திருதராட்டிரன். துரியோதனின் தந்தை திருதராட்டிரன். நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, இந்த குவஷ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22வது குவஷ்சன், நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் பாரதியார். 23வது குவஷ்சன், உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஊரே ஊழியில் கலக்குது என்ற பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 23வது குவஷ்சன், உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே ஊழியில் கலக்குது அப்படின்னு பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 24வது குவஷ்சன், பாரதியாரின் முக்கிய நூல்கள் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் வந்து பாரதியாரோட பாட்டுகள். அதே பாரதிதாசனோட பாட்டுகள் பார்த்தோன்னா, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, அந்த மாதிரி வரும். 25வது குவஷ்சன், பாரதியாரின் புகழ் பெயர்கள் என்ன? பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மார்க்க கவி, இதெல்லாம் வந்து பாரதியாரின் புகழ் பெயர்கள். என்னென்னா பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மாக்கவி. அடுத்தது 26வது, சொல்பொருள். இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இந்த சொல்பொருள்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்காங்க. வனப்பு என்றால் அழகு, பிடி என்றால் பெண் யானை, அடவி என்றால் காடு, மருங்கு பக்கம், வீறு என்றால் வலிமை, மதுரம் என்றால் இனிமை, மடைப்பிடி என்றால் பாஞ்சாலி. ஓகே, வனப்பு, வனப்பு என்றால் அழகு, பிடி என்றால் பெண் யானை, அடவி என்றால் காடு, மருங்கு பக்கம், வீறு வலிமை, மதுரம் இனிமை, மடைப்பிடி பாஞ்சாலி. ஓகே, நெக்ஸ்ட்டு, கண்ணதாசன் கவி இன்பம். ஃபர்ஸ்ட் குவஷ்சன், கண்ணதாசன் இயற்பெயர் என்னென்னா முத்தையா. ரெண்டாவது குவஷ்சன், கண்ணதாசன் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல் பட்டி. கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா, அவர் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல் பட்டி. ஓகே,
கண்ணதாசன் இதிலையும் கண்ணதாசன் எப்போது பிறந்தார்? 1927 ஜூன் 24. கண்ணதாசனின் கவிதை தொகுதியின் பெயர் என்ன? கண்ணதாசனின் கவிதைகள். கண்ணதாசன் கவிதை தொகுப்பின் பெயர்கள் கண்ணதாசனின் கவிதைகள். 5வது குவஷ்சன், கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசின் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. 6வது குவஷ்சன், கண்ணதாசன் தொடங்கிய இதழ் தென்றல் முல்லை தமிழ் மலர். கண்ணதாசன் தொடங்கிய இதழ் தென்றல் முல்லை தமிழ் மலர். 7வது குவஷ்சன், கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நாடகம் ராசதண்டனை. கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டது நாடகம் ராசதண்டனை. கண்ணதாசனின் சிறந்த வரலாற்று புதினம், கண்ணதாசனின் சிறந்த வரலாற்று புதினம் சேரமான் காதலி. இதுக்கு வந்து அவருக்கு விருது கொடுத்துருப்பாங்க இந்த நூலுக்கு. கண்ணதாசனின் சிறந்த வரலாற்று புதினம் சேரமான் காதலி. கண்ணதாசனின் புதினங்கள் ஆயிரம் தீவு, அங்கையர் கயற்கண்ணி, வேளங்குடி திருவிழா. இதெல்லாம் வந்து கண்ணதாசனின் புதினங்கள். ஆயிரம் தீவு, அங்கையர் கயற்கண்ணி, வேளங்குடி திருவிழா. ஓகே. 10வது குவஷ்சன், கண்ணதாசனின் கவிதை நூல்கள் ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், மாங்கனி, கள்ளக்குடி, மகாகாவியம். கண்ணதாசனின் கவிதை நூல்கள் ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், மாங்கனி, கள்ளக்குடி, மகாகாவியம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யாருன்னா கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னது யாருன்னா கண்ணதாசன். அடுத்தது 12வது குவஷ்சன், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று உணர்வு ஊட்டியவர் யாருன்னா கண்ணதாசன். 15வது குவஷ்சன், செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொகுப்பேன், வண்ண சங்கத்தில் கவிதை சாரம் தொடுப்பேன் என தமிழர்களுடன் பாடியவர் யாருன்னா கண்ணதாசன். இருட்பகை இரவி இருளென தம்மையும் கருதி காய்வென என்று உயர்த்து என பாடலை பாடியவர் யாருன்னா மனோன்மணியம் பே சுந்தரனார். எக்ஸ்ட்ரா குவஷ்சன், வாரிக் களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை போகும், போரில் சிறந்து பொலிவாகும் என்று பாடிவர் யாருன்னா காலமிக புலவர். அடுத்து 2வது குவஷ்சன், ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயுதோ கெண்டை குஞ்சே என்ற பாடலை பாடிவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த திரைப்படத்துக்கு முதன் முறையாக பாடல் எழுதினார்? படித்த பெண், 1954. 4வது, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சுந்தரம் பாடிவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாளும் வேதம் ஆம் அவையில் ஆர்கலி, வேலி அன்னவன் மலையின் மேல் உள்ளான். இப்பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். நாளும் வேதம் ஆம் நவையில் ஆர்கலி, வேலி அன்னவன் மலையின் மேல் உள்ளான். இப்பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். ஓகே. அடுத்தது பொறுத்துக, வாயசம். வாயசம் அப்படின்றால் காகம், இரவி சூரியன், சிறை என்றால் இறக்கை. வாயசம் என்றால் காகம், இரவி என்றால் சூரியன், சிறை என்றால் இறக்கை. ஓகே. இதில் ஒருத்தகில், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, பாரதிதாசன். சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி. சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நாமக்கல் கவிஞர். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகே. திருவிளையாடல் புராணம். அடுத்தது திருவிளையாடல் புராணத்திற்கு ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம். திருவிளையாடல் புராணம் அரங்கேற்றப்பட்ட இடம் மதுரை சிவபெருமான் கோவில் எதிரேயுள்ள ஆறுகால் மண்டபம். பரஞ்சோதி முனிவரின் தந்தை பெயர் என்னன்னா மீனாட்சி சுந்தர தேசிகர். பரஞ்சோதி முனிவரின் தந்தை பெயர் மீனாட்சி சுந்தர தேசிகர். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் திருவிளையாடற் புராணம். 6வது குவஷ்சன், திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. 7வது, காண்டம் மற்றும் படலம். மதுரை காண்டம் 18 படலம், கூடர் காண்டம் 30 படலம், திருவளவாய் காண்டம் 16 படலம். ஓகே. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள உட்பிரிவுகளின் எண்ணிக்கை 64. திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை விருத்தப்பாக்கள் உள்ளன? 3363. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள எத்தனை விருத்துப்பாக்கள்? 3363. 10வது குவஷ்சன், திருவிளையாடல் புராணத்தில் உரை எழுதியவர் வேங்கடசாமி நாட்டார். திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் மு வேங்கடசாமி நாட்டார். 11வது குவஷ்சன், திருவிளையாடல் புராணத்தில் உள்ள நயம் தொடை நயம். 12வது குவஷ்சன், சங்கப்புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 49. இறைவனுக்கு சண்பக மாலை சாத்தி வளப்பட கருதி சண்பக நந்தவனை ஏற்படுத்தியவன் வங்கிய சூடாமணி பாண்டியன். இறைவனுக்கு சண்பக மாலை சாத்தி வளப்பட கருதி சண்பக நந்தவனத்தை ஏற்படுத்தியவன்
வங்கிய சூடாமணி பாண்டியன். 14th question, வங்கிய சேகர பாண்டியன் மகன், வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன். ஓகே. 15th question, இறைவனுக்கு சண்பக மாலை சூட்டியதால் வங்கிய சூடாமணிக்கு கிடைத்த பெயர் சண்பக பாண்டியன். ஓகே. அடுத்தது, எல்லாவற்றையும் அறிந்த இறைவனே, நீங்கள் பாண்டியன் ஐயத்தை தீர்க்கும் நீக்கும் கருத்தை கருவியாக பாடியளித்து யான் பிழைத்த அருள் புரிய வேண்டும் என பணித்து வேண்டியவன் யாருனா தருமி. பாண்டிய மன்னனின் சின்னம் மீன், நானே குற்றம் கூறினேன் என கூறியவர் யாருனா நக்கீரர். 19th question, பாண்டியர் குலதெய்வம் சொக்கநாதர். 20th, இறைவனிடம் பாடலை பெற்று சென்றவன் யார்னா தருமி. 21st question, ஆய்ந்த போர்க்கிளி அறுக்கும் நம்பியை நேர்ந்து கிழனில் லக்கினான் என தடுத்தவன் யாருனா நக்கீரன். 22nd question, மலர்கள் முதலியவற்றால் மனம் சாருமியை என்று இருளையொத்த கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை என கூறியவர் யாருனா நக்கீரர். அடுத்தது, இதில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்லாம் பார்க்கலாம். உடல் முழுவதும் கண்களை உடையவன் யார்னா இந்திரன். உடல் முழுவதும் கண்களை உடையவன் யார்னா இந்திரன். 24th க்வெஸ்சன், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி, இது வந்து இப்பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி அப்படின்னு இடம்பெறது குறுந்தொகை. சொல்பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். கற்றைவார் சடையான்னா சிவபெருமான். கற்றைவார் சடையான் என்றால் சிவபெருமான், விபுத்தர் என்றால் புலவர். கற்றைவார் சடையான் என்றால் சிவபெருமான், விபுத்தர் என்றால் புலவர். ஒய்ய அப்படின்னால் பிழைக்க. உம்பரர் பாதினா இந்திரன். உம்பரர் பாதி என்றால் இந்திரன். பையூல் என்றால் வருத்தம், கண்டம் என்றால் கழுத்து. கற்றைவார் சடையான் என்றால் சிவபெருமான், விபுத்தர் என்றால் புலவர், உய்ய என்றால் பிழைக்க, உம்பரர் பதி அப்படின்றால் இந்திரன், பையூல் வருத்தம் என்றால் பையூல் என்றால் வருத்தம், கண்டம் என்றால் கழுத்து. ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கடற்பயணம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என தமிழரின் கடற்பயணத்தை குறித்து கூறியவர் யாருன்னா ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர் கணியன் பூங்கொண்டனார். தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என கூடியது தொல்காப்பியம். இந்த 3rd க்வெஸ்சன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியம். ஓகே. பழந்தமிழர் பொருளிடுதலை தம் கடமையாக கருதினர் என தொல்காப்பியத்தில் உள்ள எந்த பிரிவு கூறுகிறது? 14th, பொருள் வாய் பிரிவு. 4th க்வெஸ்சன், பழந்தமிழ் பொருளிடுதலை தம் கடமையாக கருதினர் என தொல்காப்பியத்தில் உள்ள எந்த பிரிவு கூறியதுன்னா பொருள்வாயர் பிரிவு. 5th க்வெஸ்சன், பொருள் வகை பிரிவு என டேஸ் வகைப்படும். பொருள் வகை பிரிவு என இரு வகைப்படும்னா தரைவழி பிரிவு என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. 6th, பழந்தமிழர் கிரேக்கரையும் ரோமானியர்களையும் எவ்வாறு அழைத்தனர்? யவனர். 6th க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழந்தமிழர் கிரேக்கரையும் ரோமானியரையும் எவ்வாறு அழைத்தனர்? யவனர். 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதன் நடுவில் தனியாக மதிலோடு கூடிய மருதநில அரசனது கோட்டை, அக்கோட்டையில் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது என்று கூடும் நூல் புறநானூறு. 4 பக்கம் நீர் நிரம்பிய கழனிகள், அதன் நடுவில் தனியாக மதிலோடு கூடிய மருதநில அரசனது கோட்டை, அக்கோட்டையின் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது என்று கூறுவது யாருனா புறநானூறு. 8th க்வெஸ்சன், கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய். 8th க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். கடலில் செல்லும் பெரிய களம் என்பது நாவாய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, 9th க்வெஸ்சன், புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைபுண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல அசைந்தன. இவற்றில் உச்சியில் கொடியில் அசைந்து ஆடின என கூறும் நூல் பட்டினப்பாலை. 10th க்வெஸ்சன், கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை எந்த நூல் கூறியதுன்னா புறநானூறு. 10th க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை எந்த நூல் கூறியதுன்னா புறநானூறு. சேரர் மன்னருக்குரிய துறைமுகம் முரிசி. சேலர் மன்னர்களுடைய துறைமுகம் முசிறி. 12th க்வெஸ்சன், யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றிச் சென்றனர். இச்செய்தி கூறும் நூல் அக்கநானூறு. 12th க்வெஸ்சன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றிச் சென்றார்கள். இச்செய்தி கூறுவது அக்கநானூறு. இதெல்லாம் நாடு. சேர நாடு வந்து முசிறி துறைமுகம், சோழ நாடு காவிரி பூம்பட்டினம், பாண்டிய நாடு கொற்கை. சேர நாடு முசிறி, சோழ நாடு காவிரி பூம்பட்டினம், பாண்டிய நாடு வந்து கொற்கை. கொற்கை துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடந்தது என கூறியவர். 14th க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கொற்கை துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் மிக சிறப்பாக நடந்தது என்று கூறியவர் யாருன்னா வெனிசு நாட்டு அறிஞர் மார்க்கோ போலோ. 15th க்வெஸ்சன், பண்டைய தமிழகத்தின் முக்கிய துறைமுகங்கள் காவிரி பூம்பட்டினம், முசிறி, கொற்கை. 15th க்வெஸ்சன், பண்டைய தமிழகத்தின் முக்கிய துறைமுகங்கள் காவிரி பூம்பட்டினம், முசிறி, கொற்கை. ஓகே. 14th, ஏற்றுமதி பொருளில்
முத்தே முதலிடம் பெற்றது என்று கூறும் நூல்கள் மதுரை காஞ்சி சிறுபான்மற்றுப்படை. ஏற்றுமதி பொருட்களில் முத்தே முதலிடம் பெற்றது என கூறும் நூல் மதுரை காஞ்சி சிறுபான்மற்றுப்படை. விளைந்தது முதிர்ந்த விழுமுத்து என கூறும் நூல் மதுரை காஞ்சி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என கூறும் நூல் மதுரை காஞ்சி. கடற்கரை அடுத்து இருக்கும் ஊர்களை டேஸ் என்று அழைப்பர். 18th க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடற்கரையை அடித்து இருக்கும் ஊர்கள் பட்டினம் பாக்கம். சோழ நாட்டின் துறைமுகமாகிய காவிரி பூம்பட்டினத்தில் பூம்புகாரில் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தது. சோழ நாட்டின் துறைமுகமாகிய காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன. 20th கடற்பயணம் பற்றி கல்வியறிவு எதன் மூலம் கற்பிக்கப்படுகிறதால் கடற்சார் பல்கலைக்கழகம். கடற்பயணம் பற்றி கல்வியறிவு எதன் மூலம் கற்பிக்கப்படுகிறது கடற்சார் பல்கலைக்கழகம். 21st கொஸ்டின் மதுரை என்பதன் கிரேக்க சொல் மதோரா. மதுரை என்பதன் கிரேக்க சொல் மதோரா. 22nd கொஸ்டின் பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்பு எந்த நூலில் காணப்படுகிறதுனால் பட்டினப்பாளை மதுரை காஞ்சி. பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகிறதென்றால் பட்டினப்பாளை மதுரை காஞ்சி. 23rd கொஸ்டின் அதியமானின் முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது கரும்பு. ஓகே. 24th கொஸ்டின் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? இரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருந்து, தேக்கு, சந்தனம், வெண்தொகில், அரிசி, ஏலக்காய், இலவங்கப்பட்டை, இஞ்சி. அதே மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற கனவு யாருடையது? மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற கனவு யாருடையதுன்னா பாரதியாருடையது. தமிழகத்தில் விற்கப்பட்ட சீன பொருட்கள் எவை? பட்டும் சர்க்கரையும். ஓகே. 27th கொஸ்டின் கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். ஆர்கிளி, வாரணம், பவ்வம், ஆளி, முன்னீரி, பறவை, புணரி. 27th கொஸ்டின். ஓகே. அடுத்தது கடல் கடந்த தமிழ். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ் கிரேக்கம். அரிசி வந்து ஒரைசா, கரூர் என்றால் கரோரா, காவிரி கபிரில், குமரி என்றால் குமாரி, தொண்டி திண்டிஸ், மதுரை என்றால் மதோரா, முசிறி என்றால் முசிறில். ஓகே, கெலன் கெல்லர். இந்த உலகத்தில் அமைதி மலர வேண்டும் என கேட்பேன் என கூறியவர் யாருன்னா கெலன் கெல்லர். இந்த உலகின் 8th அரிசின்னு சொல்லுவாங்க, அது இதுதான் கெலன் கெல்லர். கெலன் கெல்லர் பெர்கின்ஸ் பள்ளியில் யாருடைய உதவியால் சேர்ந்தார்? அலெக்சாண்டர் கிரகாம்பெல். கெலன் கலரின் ஆசிரியர் அனிசலி வான். கெலன் கலரின் ஆசிரியர் அனிசலி வான். பார்வையற்றுக்கான பெர்கின்ஸ் பள்ளி எங்கே அமைந்துள்ளதுன்னா அமெரிக்காவின் பாஸ்டன் நகர். பார்வையற்றுக்கான எழுத்துமுறை பிரெய்லி. வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனாலும் இன்றொன்று வரும், அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது என கூறியவர் யாருன்னா கெலன் கெல்லர். ஆசிரியர் அன்னிசலிவரின் 2nd 1930. கெலன் கெல்லர் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற கல்லூரி கேம்பிரிட்ஜ் ரெட் கிளிப். கெலன் கெல்லரின் ஆசிரியர் அன்னி இறப்பிற்கு பின் அவரது மொழி பெயர்வாளர் பாலி தாம்சன். கெலன் கெல்லருக்கு முதலில் பார்வை கிடைத்ததும் பார்த்தது ஆசிரியர் அன்னிசலிவான். கெலன் கெல்லர் முதலில் பார்வை கிடைத்ததும் பார்த்தது ஆசிரியர் அன்னிசலிவான். ஓகே. கெலன் யாருடைய நாடகம் ஒன்றை பார்த்தார்? செகப்பியர். ஓகே. 12th கொஸ்டின் கெலன் யாருடைய ஓவியங்களை கலைப்பொருட்களையும் கண்டு மகிழ்ந்தார்? லியோனார்டோ டாவின்சி. கெலன் கெல்லர் யாருடைய ஓவியங்களை கலைப்பொருட்களையும் கண்டு மகிழ்ந்தார்னா லியோனார்டோ டாவின்சி. ஓகே. எனது கண்கள் தூக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முதன் முதலாக கண்டேன் என கூறியவர் கெலன் கெல்லர். கெலன் கெல்லர் எந்த நிதி மூலம் தேசிய நூலகம் தொடங்கினார்? கெலன் கெல்லர் நிதி. ஓகே. கெலன் கெல்லர் பிறந்த ஊர் அமெரிக்காவில் உள்ள அலபாமா மாகாணத்தில் துஸ்கும்பா. கெலன் கெல்லர் பிறந்த ஆண்டு 1880 June 27. கெலன் கெல்லர் இறந்த ஆண்டு 1968 June 1. உலகின் 8th அதிசயம் என பாராட்டப்பட்டவர் கெலன் கெல்லர். ஓகே. பார்வையற்றுக்கான எழுத்துமுறையை உருவாக்கியவர் பிரெய்லி. ஓகே. ஓகே, இதோட 9th இந்த பாட் முடியுது. அடுத்த பாட்டில் அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம்.